நீரழிவு பிரச்சனை இருக்கிறவங்க இதை எடுத்துக்கிறத தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் எப்போதாவது எடுத்துக்கிறது நல்லது தான் அதே போல் சில குறிப்பிட்ட சீசனில் மட்டும் கிடைக்கக்கூடிய இந்த சீத்தாப்பழத்தை அதிக அளவு எடுத்துக்கிறதுனால ஏற்படக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண் பார்வையை மேம்படுத்துறதுல சீத்தாப்பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் சீத்தாப்பழத்தில் விட்டமின் சி சத்து அதிகமாக இருக்குது இது கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது ரிப்போப்ளவின் அப்படிங்கிற சத்து இருக்குது இது சீத்தாப்பழத்தில் ரொம்பவே அதிகமாக இருக்குது ப்ரீ ரேடிக்களை எதிர்த்து போராடி சரும செல்களை சேத இடமடையாமல் பாதுகாக்கிறதுல இந்த ரிபோப்ளவின் அப்படிங்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வயதாகுல அதனால் ஏற்படக்கூடிய பார்வை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தவிர்க்கிறதுக்கும் சீதாப்பழத்தை அடிக்கடி எடுத்துக்கிறது நல்லது சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுல சீதாப்பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் நம்மளோட சருமத்துல கொலோஜன் உற்பத்தி குறையிறப்ப சருமத்துல சுருக்கங்கள் ஏற்பட்டு வயசானது போல தோற்றம் உண்டாகும் இந்த வயசான தோற்றத்தை சரி செஞ்சு சருமத்தை இளமையாக வச்சிருக்கிறதுக்கு தான் ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும் சீத்தாப்பழம் உடல்ல கொலோஜன் உற்பத்தியை அதிகரிக்க செய்து அதனால சரியான அளவுல சருமங்களுக்கு புரதங்களும் கிடைக்கிறதுனால சுருக்கங்கள் ஏற்படாமல் தவிர்த்து சருமத்தை இளமையாகவும் நல்ல பொலிவாகவும் வச்சிருக்க முடியும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுல சீத்தாப்பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் பொட்டாசியமும் சோடியமும் சமநிலையில இருக்கக்கூடிய சில பல வகைகள்ல இந்த சீத்தாப்பழமும் ஒன்று இது ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கும் முறைப்படுத்துறதுக்கும் சீத்தாப்பழத்துல இருக்குல்ல இந்த பொட்டாசியமும் சோடியமும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதிகப்படியான மக்னீசியம் கொண்ட உணவுகளை எடுத்துக்கிறப்ப இதயத்தோட தசைகளை ரிலாக்ஸாக வச்சிருக்க உதவும் இதனால மாரடைப்பு பக்கவாதம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படாமல் தவிர்க்கலாம் சீத்தாப்பழத்தில் இருக்கக்கூடிய நார்ச்சத்துக்கள் அது மட்டும் இல்லாமல் நியாசின் சத்து உடலில் இருக்குள்ள அந்த கெட்ட கொலஸ்ட்ராலை குறைச்சு நல்ல கொலஸ்ட்ராலை அதிகரிக்குது இதயத்தினுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் மேம்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சீத்தாப்பழம் உங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும் மூளையின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுல சீத்தா எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் சீதாப்பழத்தில் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் நிறைய இருக்குது இது மூளையில் ஏற்படுள்ள அந்த ரசாயன மாற்றங்களை சமநிலையில் வச்சுருக்க உதவுதும் அதிகப்படியான டென்ஷன் மன அழுத்தம் மனசோர்வு இது மாதிரியான பல்வேறு நரம்பு மண்டலம் மற்றும் மூளை தொடர்புடைய பிரச்சனைகளை சரி செய்ய விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது சீத்தாப்பழத்தில் அதிக அளவு இருக்குது நீங்கள் சீதாப்பழத்தை சாப்பிட்டுட்டே வரும் பொழுது உங்களோட மூளை ஆரோக்கியத்தை மேம்படுத்தலாம் இரத்த சோகை அதாவது அனிமியாவை தடுக்கிறதுல சீத்தா பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் நம்மளோட உடலில் இரத்த சிவப்பணுக்களோட எண்ணிக்கை சரியான அளவில் இல்லாத போது தான் அனிமியா அப்படிங்கிற இரத்த சோகை உண்டாகுது இரத்த சிவப்பணுக்களோட எண்ணிக்கை சரியான அளவில் இருக்கும் தான் உடலுக்கு தேவையான ஆக்சிஜனும் சரியான அளவில் கிடைக்கும் சரியான அளவுல ஆக்சிஜன் சென்று சேராமல் இருந்துச்சுன்னா இதயம் நுரையீரல் போன்ற பல உறுப்புகளும் பாதிக்கும் சீத்தாப்பழத்துல இரும்புச்சத்து அதிகமா இருக்கிறதுனால இது அனிமியா வராமல் தடுக்கும் ஆற்றல் கொண்டதா இருக்குது ஆர்த்ரிஸ் பிரச்சனையே சரி செய்யறதுல சீதா பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பாக்கலாம் சீத்தாப்பழத்துல அதிக அளவு மெக்னீசியம் இருக்கு இது நமது உடல்ல இருக்குள்ள அந்த நீர் தன்மையை சமநிலைப்படுத்தி மூட்டுகளில் அமிலம் சேர்வதை தடுத்து நம்மளை பார்த்துக்குது கீழ்வாதம் போன்ற நோய்களோட அறிகுறிகள்ல இருந்தும் நம்மளை காப்பாற்றுறதுக்கு இந்த சீத்தாப்பழம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சீத்தாப்பழத்தை அடிக்கடி சாப்பிட்றதுனால தசைகளோட பலவீனத்தை எதிர்த்து போராட முடியும் அதோடு மட்டும் இல்லாமல் எலும்புகளை உறுதிப்படுத்தும் கால்சியமும் இந்த சீத்தாப்பழத்தில் அதிகமாக இருக்கு ஸோ சீசன் டைமில் சீத்தாப்பழத்தை மிஸ் பண்ணிடாதீங்க தொற்றுகளை சரி செய்யறதுல சீத்தாப்பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் ஆர்தரடிஸ் அது மட்டும் இல்லாமல் தொற்றுகள் காரணமாக உண்டாகுள்ள இந்த மாதிரியான பல்வேறு நோய்களை சரி செய்யறதுக்கு சீத்தாப்பழத்தை சாப்பிட்டுட்டு வர்றது நல்லதா இருக்கும் சீத்தாப்பழத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் தொற்றுகளால் ஏற்படும் அந்த வலியை குறைக்குது சீத்தாப்பழ இலைகள்லயும் கூட அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள்லாம் இருக்குது ஸோ சீசன் டைம்ல நீங்க சீத்தாப்பழத்தை சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா தொற்றுகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் முற்றிலும் விடுபடலாம் புற்றுநோய்சல்களை அழிக்கிறதுல சீதா பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் சீத்தா பழத்துல நிறைய பிளனோவாய்டுகள் இருக்குது இது புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகளை கொண்டவையா இருக்குது அதோடு மட்டும் இல்லாம சீத்தா பழத்துல ஆல்கலாய்டுகள் அசிட்டோஜெனின் இது மாதிரியான சத்துக்களும் அதிகமா இருக்குது சீத்தா பழத்தை அடிக்கடி நம்ம எடுத்துக்கிறது புற்றுநோய் செல்களோட வளர்ச்சிக்கு காரணமா இருக்கும்ல அந்த செல்களெல்லாம் தாக்கி அழிக்கக்கூடிய தன்மை கொண்டிருக்குது புற்றுநோய் செல்கள் உண்டாவதையும் தடுக்குது அதனால சீசன் டைம்ல அடிக்கடி சீதாப்பழத்தை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இந்த வீடியோவில் சீதா பழம் என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுது அப்படின்னு தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அவையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்றதோட மட்டும் இல்லை மேம் பக்கத்தில் இருக்க பெல்ல இக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்க செல்ஃபோனை வந்தடையும் தேங்க் யூ பை